மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்கர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் மற்றும் நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்கரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்படைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற ஒப்பந்தங்களை இந்த மாதம் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களின் ஆலோசனையை பெறுவது உத்தமம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் பதவி உயர்வுகள் கிடைப்பதில் சாதகமான பலன்கள் உண்டாகும் பெண்களுக்கு பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் என்பதால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கவனம் செலுத்துவதன் மூலம் அமைதி நிலவும் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் சகோதர வர்க்கத்தினருடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காது வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும் திடீரென நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைத்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் அதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இனிப்பான செய்திகளை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் குடும்பம் குழந்தை தொழில் என எல்லாவற்றிலும் சுப நிகழ்வுகளும் சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிரிகளை கூட நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் உங்கள் பணியில் சில தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள பணியிடத்தில் போட்டிகள் காணப்படும் அவற்றை எளிதில் சமாளித்து முன்னேறிச் செல்வீர்கள் நீங்கள் தனிமையை அதிகம் விரும்புவீர்கள் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் தரும் மாதமாக இருக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக சிறந்த பலன் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது இருப்பினும் இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் மாணவர்கள் குடும்ப உறவை பொறுத்தவரை இளம் வயது கும்பராசிக்காரர்களுக்கு காதல் அரும்பு மலரலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணமான தம்பதிகள் நேரம் ஒதுக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை பரிமாறிக் கொள்வார்கள் அக்கம்பக்கத்தினருடன் நல்லுறவு ஏற்படும் நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை என இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் சமநிலையை வகுத்து கொள்வதால் குடும்பத்திற்கு என்ற நேரத்தை ஒதுக்கி உங்களால் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் அதிக பணத்தை ஈட்டுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதன் காரணமாக கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் வாங்கிய கடனை இந்த மாதம் அடைத்து விடுவீர்கள் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளவும் உங்கள் லட்சியங்களை அடையவும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் முதலீடுகள் குறித்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் இருக்க வேண்டும் முதலீடு குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை துணையுடனும் குடும்பத்தில் உள்ளவர்களுடனும் ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் நீங்கள் தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் நல்ல பேச்சு திறமையுடன் செயல்பட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள் உங்களின் இந்த முயற்சிகளுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணியிடத்தில் சில போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் அதனை எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்தித்த பின் தான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பணி நிமித்தமான பயணங்கள் தேவையற்ற அலைச்சலாக இருக்கும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படி முடித்தால் மட்டுமே உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெற்று இந்த மாதம் அவர்கள் மூலம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் வியாபாரம் நடத்துவதில் மட்டும் சற்று சிரமங்கள் இருக்கலாம் உங்கள் வியாபார நடவடிக்கைகளில் புதிய யுக்திகளை கையாளுங்கள் அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தங்கள் பேச்சுத் திறமை மூலம் கூட்டாளிகளை தங்கள் பக்கம் கவர்ந்து தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மனநிறைவை பெற்றுத்தரும் விதத்தில் இருக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் ஏற்படக்கூடும் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் லாபம் சற்று குறையக்கூடும் உற்பத்தியும் உங்களுக்கு சீராகவே இருக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக மார்க்கெட் நிலவரம் அல்லது விற்பனை சற்று பாதிக்கப்படலாம் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் பேச்சு திறமை அறிவு கூர்மையால் பிறருக்கு ஆலோசனை கூறுவதற்கும் ஆலோ பிறருக்கு ஆலோசனை கூறுவதால் அதற்கான பாராட்டையும் பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் விவசாய துறையில் இருப்பவர்கள் வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கலாம் சில தருணங்களில் புதிய கடனை நீங்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் திட்டமிட்டு செலவு செய்வதும் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பதும் இந்த மாதம் அவசியம் இந்த மாதம் உங்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை சிறப்பாக இருக்கும் அதிக பனிச்சுமை காரணமாக சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் தலைவலி மற்றும் வாய்வு பிரச்சனைகளை அலை காரணமாக பயணத்தை தவிர்த்து விடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் முடிந்தவரை காரமான உணவு வகைகளையும் எண்ணெயில் பொறித்த உணவு வகைகளையும் தவிர்த்து விடுவது நல்லது தியானம் மூச்சு பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறை சக்தியை பெறுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு அங்ககாரகன் பூஜை செய்து வருங்கள் மாணவர்கள் இடம் கிடைத்து விரும்பிய பாடங்களில் சேர்க்கைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மிக்க உறுதுணையாக இருக்கலாம் படித்து முடித்த மாணவர்கள் தங்கள் திறமை மூலம் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் இல்லத்து பூஜை அறையில் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபடுங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து நிதி நிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள் உங்களால் முடியும் பொழுது குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் உதவி செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்